Dear children, nice good morning to all. Today we are going to see the let us know exercise page number 95. அதாவது நம்ம இதல வந்து adjectives பார்க்க போறோம். Adjectives அப்படினா என்ன அப்படினா noun வந்து describe பண்றது. சரியா? Noun வந்து அது எப்படி இருக்குது அப்படிங்கறத பத்தி நம்ம சொல்றது தான் adjectives. Words that describe noun are called adjectives. அதாவது words வந்து வார்த்தைகளை எப்படி வந்து describe பண்ணுது? அந்த noun வந்து எப்படி describe பண்றது? அதை நம்ம எப்படி சொல்றோம் அப்படிங்கறது தான் adjectives. Okay, the adjectives give more detail about the noun size. அதாவது adjectivesனா noun ஓட டீடைல பத்தி சொல்றது. சரியா? அதாவது அதோட சைஸ பத்தி, ஷேப் பத்தி, கலர் பத்தி and counting அது எத்தனை நம்பர்ஸ் அப்படிங்கறத பத்தி சொல்றது தான் adjectives அப்படினு சொல்றோம். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நமக்கு the rabbit has long ears அப்படினு கொடுத்திருக்காங்க. சரியா? rabbit அப்படிங்கறது noun, long ears அப்படினா நீளமான காதுகள் அதுக்கு இருக்கு. அப்ப லாங் அப்படிங்கிறது இந்த இடத்துல அட்ஜெக்டிவ். ஓகே, த வேர்ட் லாங் டெல்ஸ் வாட் கைண்ட் ஆஃப் இயர்ஸ் த ராபிட் ஹேஸ். லாங் டிஸ்கிரைப் த ராபிட் இயர்ஸ். லாங் எதை டிஸ்கிரைப் பண்ணுது? ராபிட்டோட இயர்ஸை டிஸ்கிரைப் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் ஏ அட்ஜெக்டிவ். ஓகே, தென் செகண்ட் பாருங்க, த ஹவுஸ் இஸ் கிரீன். ஹவுஸ் அப்படிங்கிறது நவுனு, அது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். எப்படி இருந்துச்சு? கிரீனாக இருந்துச்சு. ஸோ கிரீன் இஸ் ஏ அட்ஜெக்டிவ், ஹவுஸ் இஸ் ஏ நவுன். அப்போ கிரீன்கிறது கலரை சொல்லுது, அதாவது அந்த ஹவுஸோட கலரை சொல்லுது. ஸோ அது கலரை குறிக்குது இல்லையா? த வேர்ட் கிரீன் டெல்ஸ் இஸ் த கலர் ஆஃப் த ஹவுஸ். கிரீன் டிஸ்கிரைப் த ஹவுஸ் அஸ் கலர். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஏ கிரீன் இஸ் ஏ அட்ஜெக்டிவ். தேர்ட் ஒன் பாருங்கள், கஸ்தூரி ஹாஸ் த்ரீ கலர் பலூன்ஸ். அதாவது த்ரீ கலர் பலூன் வச்சுருக்குறா. இதில் த்ரீ கலர் பலூன் அப்படின்னா த்ரீங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ், கலர்ஃபுல்ங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ். ஏடி ஏடின்னு மட்டும் நான் போடுறேன். சரியா? பலூன்ஸுங்கிறது ஒரு நவுன் இல்லையா? அந்த நவுன் பலூன் வந்து எத்தனை கவுண்டிங்கில் இருக்குது? த்ரீ அப்படிங்கிறது கவுண்டிங்கு. கலர்ஃபுல் அப்படிங்கிறது அதோட குவாலிட்டி ஆஃப் அட்ஜெக்டிவ், கலர்ஃபுல் இல்லையா? த்ரீ அண்ட் கலர்ஃபுல் டெல்ஸ் அஸ் மோர் அபவுட் நவுன் பலூன்ஸ். த்ரீ டிஸ்கிரைப்ஸ் நம்பர். த்ரீங்கிறது நம்பரை டிஸ்கிரைப் பண்ணுது அண்டு கலர்ஃபுல் டிஸ்கிரைப்ஸ் குவாலிட்டி. கலர்ஃபுல்ங்கிறது எதை டிஸ்கிரைப் பண்ணுது? குவாலிட்டியை டிஸ்கிரைப் பண்ணுது. ஓகே, அதுதான் சொல்லியிருக்காங்க, வேர்ட்ஸ் தட் டிஸ்கிரைப்ஸ் நவுன் ஆர் கால்ட் அட்ஜெக்டிவ்ஸ். எந்தெந்த வார்த்தைகள் எல்லாம் ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணுதோ அதை தான் நம்ம அட்ஜெக்டிவ்னு சொல்கிறோம். அதாவது எதுக்குமே ஒரு நவுனை வந்து தனிமைப்படுத்தி காமிக்கிறதுக்கு தான் நம்ம அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணுவோம். அது ஒப்பீனியனாக இருக்கலாம், ஷேஃபு, ஏஜ், கலர், ஆரிஜின், மெட்டீரியல். ஓகே, ஸோ அந்த மாதிரி சொல்லலாம். சரியா? சீ த நெக்ஸ்ட் பேஜ். மேட்ச் த அப்ஜெக்டிவ் வித் அப்ரோப்ரியேட் பிக்சர். அதாவது இதில் வந்து மேட்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம ஒவ்வொரு பிக்சரையும் அதோட அப்ஜெக்டிவ்ஸோட மேட்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், அங்கே என்னது ஸ்பைஸியான ஃபுட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை எதோட மேட்ச் பண்ணணும்? ஸ்பைஸி. ஓகேவா? கார் எப்படி போகும்? ஃபாஸ்ட்டாக போகும். ட்ரீ வந்து சாடியாக இருக்கும். பிரேவ் லயன். ஸ்வீட் சுகர் கேன். லாங் ஸ்னேக். ஸோ அந்தந்த அப்ஜெக்டிவ்ஸோடு நம்ம என்ன பண்ணியாச்சு? மேட்ச் பண்ணியாச்சு. அடுத்து யூஸ் த பிக்சர் அண்ட் த வேர்ட்ஸ் டு ரைட் த அப்ஜெக்டிவ்ஸ் இல்லையா? அதாவது ஒவ்வொன்றுக்கும் வந்து அப்ஜெக்டிவ் வேர்டு கொடுத்துருக்காங்க. நம்ம அந்தந்த வேர்டை அந்தந்த டேஸில் எடுத்து ரைட் பண்ணணும். த ஜிராஃபி இஸ் டால். ஓகே, இட் நெக் இஸ் லாங். நெக் எப்படி இருந்துச்சு? லாங்காக இருந்துச்சு. இட்ஸ் ஐஸ் ஆர் ரவுண்டு, ROUND, ரவுண்டு. இட்ஸ் ஸ்கின் இஸ், ஸ்கின் எப்படி இருக்கும்? எல்லோ, YELLOW. இட்ஸ் டெய்ல் இஸ் ஷார்ட். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ஜிராஃபியோட அப்ஜெக்டிவ்ஸ் நம்ம பார்த்தோம். அடுத்தது இந்த பேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, பேர்ட்ஸ்க்கு வந்து நம்ம எப்படி எந்தெந்த அப்ஜெக்டிவ்ஸ் வேர்ட்ஸ் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இந்த பக்கமே கொடுத்துட்டாங்க. தேர் ஆர் எத்தனை பேர்ட்ஸ் இருக்காங்க? த்ரீ பேர்ட்ஸ். தேர் ஆர் த்ரீ அப்படிங்கிறது நம் கவுண்டிங் நம்பர்ஸ். ஸோ திஸ் இஸ் அப்ஜெக்டிவ். த பேர்ட்ஸ் ஃபெதர் இஸ் வெரி சாஃப்ட். அந்த பேர்ட்ஸோட ஃபெதர் எப்படி இருந்துச்சு? குவாலிட்டி. ஸோ சாஃப்டாக இருந்துச்சு. தி கலர் ஆஃப் த பேர்ட்ஸ் இஸ் ப்ளூ. அந்த அதுக்கு வந்து கலரை குவாலிஃபை பண்ணுறதுனால அது கலர் ஆஃப் த அப்ஜெக்டிவ். இட் இஸ் டேஸ் இன் சைஸ், ஸ்மால் இன் சைஸ். ஸ்மாலுங்கிறது ஒரு சேஃபை மென்ஷன் பண்ணுது இல்லையா? ஸோ அதனால் அதுவும் அப்ஜெக்டிவ். த பேபிஸ் ஆர் ஹங்க்ரி, HUNGRY. ஸோ தீஸ் ஆர் அப்ஜெக்டிவ் வேர்ட்ஸ்.
அடுத்து இந்த பக்கம் பாருங்க யூஸ் அட்ஜெக்டிவ்ஸ் யூ திங்க் ஃபார் ஈச் ஆஃப் தீஸ் வேர்ட்ஸ் யூ கேன் ரைட் மோர் தேன் ஒன் அட்ஜெக்டிவ் மோர் தேன் ஒன் அட்ஜெக்டிவ் வந்து ஒவ்வொரு வேர்டுக்கும் நம்ம வரும் நம்ம என்னென்னு பார்க்கலாம் ஏ கிளவர் பாய் ஏ ஹானஸ்ட் பாய்னு கூட சொல்லலாம் ஏ குட் பாய் சொல்லலாம் இது எல்லாமே ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு வரும் பியூட்டிஃபுல் பாய்னு கூட சொல்லலாம் ஆனால் நம்ம பியூட்டிஃபுல்னு சொல்கிறதில்ல ஓகே அடுத்து ஏ டேஸ் விண்டு ஏ ஸ்ட்ரோமி விண்டு அல்லது டஸ்டி விண்டு இது ரெண்டுமே அல்லது அல்லதுன்னு போட்டு நீங்கள் எழுதிக்கலாம் தேர்ட் ஒன் பாருங்கள் ஏ டேஸ் ஃப்ளவர் பியூட்டிஃபுல் ஃப்ளவர் லவ்லி ஃப்ளவர் ஓகே ஸோ இந்த மாதிரி சொல்லலாம் ஃபோர்த் ஒன் ஏ டேஸ் ஃப்ரெண்டு குட் ஃப்ரெண்டு ஃபோர்த் குட் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம் ஹானஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம் ஏ டேஸ் சன் ஹாட் சன் பிரைட் சன் ஸோ இதுவும் இதுவும் ஃபிஃப்த்துக்கு இந்த குட்டும் ஹானஸ்ட்டும் ஃபஸ்ட்டுக்கு ரெண்டுக்குமே வரும் சரியா இந்த இடத்துல கரெக்டாக நீங்கள் அந்த அந்த இதில் எடுத்து எழுதிக்கோங்க மேட்ச் ஈச் சென்டென்ஸ் டு த கரெக்ட் பிக்சர் பை ரைட்டிங் நம்பர் இன் த பாக்ஸ் ஒவ்வொரு நிறைய பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க மேலே சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க எந்த சென்டென்ஸ் எந்த பிக்சருக்கு ரிலேட்டடாக வரும் அப்படிங்கிறத நம்ம நம்பர் போடணும் ஃபஸ்ட்டு என்ன சென்டென்ஸு ஏ ப்ரௌன் அண்ட் ஒயிட் பப்பி இஸ் ஹேவிங் ஃபன் இதுதான் ஃபஸ்ட் ஒன் அங்கே இப்போ ப்ரௌன் பட் அப்படிங்கிறதும் ஒயிட்டுங்கிறதும் நம்ம அப்ஜெக்டிவ் வைல்ட் அனிமல்ஸுங்கிறது வைல்ட் அனிமல்ஸ் அப்படிங்கிறது ஒரு அப்ஜெக்டிவ் திக் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது ஒரு அப்ஜெக்டிவ் அது அது ஒரு சென்டென்ஸ் ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னா நம்பர் டூ ஓகேவா ஏ க்யூட் பாய் இஸ் பெயிண்டிங் வித் க்ரீன் கலர் க்ரீன் அப்படிங்கிறது ஒரு அப்ஜெக்டிவ் க்யூட் பாய் அப்படிங்கிறது ஒரு அப்ஜெக்டிவ் இல்லையா ஸோ திஸ் இஸ் ஏ தேர்ட் ஒன் ஏ நாட்டி பாய் இஸ் ரைடிங் ஹார்ஸ் வித் இஸ் ஸ்லீப்பி டாக் ஸ்லீப்பி டாக் திஸ் இஸ் ஏ ஃபோர்த் ஒன் ஓகே தட்ஸ் ஆல் அடுத்தது நம்ம எந்த எக்ஸசைஸ் பார்க்குறோம் அப்படின்னா பேஜ் நம்பர் 99 பார்ப்போம் ஸோ இதோட இது ஒரு வீடியோவாக நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகே தேங்க்யூ அடுத்த கிளாஸ்